ஹாய், ஈவில் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஈவிலர் ரைட் வித் பிரைட். பஸ் ஈவி சம்பந்தமான ஒரு சின்ன நியூஸ் தொகுப்பு தான். பார்த்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இன்னிலேருந்து யாரும் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை வாங்கக்கூடாது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கார். எந்த முதலமைச்சர்? ஹிமாச்சல முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு. இனிமேல்ட்டு அரசு துறையை சார்ந்தவங்க யாராவது வந்து வாகனம் வாங்கினோன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை வாங்கக்கூடாது, ஈவி தான் வாங்கணும். ஆல்ரெடி பார்த்தா கிட்டத்தட்ட 188 வெஹிக்கிள் வந்து அரசு துறையை சார்ந்தவங்க வாங்கியிருக்காங்க. பழைய வண்டிலாம் ஆல்மோஸ்ட் ஸ்கிராப்பில் இருக்கூட வாங்குவாங்கல்ல, எப்படி இயர்லி பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ வந்து இனிமேல் நீங்கள் கவனமாக செயல்படுங்க, ஈவி தான் வாங்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்து ஈவியை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் வந்து பசுமை சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கணுன்றதுக்காக நல்ல விஷயத்த ஒரு இனிஷியேட் பண்ணிருக்காரு. ஹிமாச்சல முதலமைச்சரை போலவே எல்லோரும் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லா முதல்வர்களும் இதுக்கான விஷயத்த இனிஷியேட் எடுக்கணும். எடுத்திருக்காங்க எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து அவங்க அரசு துறையை சார்ந்தவங்க எவ்வளோ பேர் வந்து ஈவிக்கு மாறியிருக்காங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இன்றைக்கி பார்த்தா அந்த பொலிரோ தான் கட்டினா ஆடுவீங்க, எங்கே போனாலும் அரசு வாகனத்தில் கரெக்டாக தானே பஸ்ஸு, மகேந்திரா புகையில் பொலிரியோ இப்படி தான் அதை பண்ணிட்டு பண்ணுறீங்க. ஒரு காலத்தில் ஃபுல்லாக குவாலிசியாக இருக்குனீங்க, டாட்டா அது மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குனீங்க. என்ன நான் என்ன சொல்கிறேன் பஸ், ஒரு ஜீப் வடிவிலே ஒரு எலக்ட்ரிக் வாகனம் வரணும், வெஹிக்கிள் வரணும். அது டாட்டா மாதிரியோ இல்லை மகேந்திரா நிறுவனங்களோ மனசு வச்சு ஈஸியாக பண்ண முடியும். இல்லைனா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஆர்டர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நாங்களே சப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரே மாதிரி யூனிஃபார்மாக கொடுத்தாலும் நல்லதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து கொள்முதல் பண்ணலாம்ல, மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அரசு வாகனங்கள்லாம் இனிமேட்டு எல்லாமே இந்தியா முழுக்க ஈவி தான் இருக்கும். இந்தாங்க நாங்களே கொடுக்குறோம், அதுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டு தான் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசே வந்து இது சம்மந்தமான விஷயங்கள் முன்னெடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5-7 வருஷத்துக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு பாஸ், நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றங்களும் வந்திருக்கு. ஈவி இண்டஸ்ட்ரி நல்லா வளர்ந்துருக்கு. இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து டாட்டாவில் இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து எடுத்து ஈவியில் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. என்ன ஏதோ ஒன்று ரெண்டு தருவாங்க, அப்படி மூடு விழா பண்ணிவிடுவாங்க, வழக்கம் போல் பெட்ரோல் டீசலாக கட்டின விழுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் வந்து உண்மையில் டாட்டா வந்து ஒரு முன்னுதாரணமாக இந்தியாவுக்கே வந்து ஈவியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து மகேந்திரா ஆகட்டும், ஹுண்டாய் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு இப்போது வந்திருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மாறுதி வாய் மூடிக்கிட்டே இருக்காங்க, அதுதான் செம்ம கடுப்பாக இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் அவங்க உணர்வாங்க. என்னுடைய அந்த January 1st ஒரு பதிவு பார்த்துருப்பீங்க. என் வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த ஒரு பைக் ஒத்துருந்து அந்த அல்ட்ராவைலட் பைக் ஒத்துருந்து சார்ஜ் பண்ணுற அந்த பதிவு நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாருங்கள் ஐயா என்கார்டில் கொடுக்குறேன். ஸோ அது நான் சொன்னேன், என் வீட்டில் சின்னதாக பண்ணுறேங்க ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போல்ட்டு, அது மூலியம் அதே மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் விற்கிறாங்க பஸ்ஸு. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கூட ஒரு தந்தி நியூஸ் சேனல் பார்த்தேன், அது கிட்ட 70,000 சொல்கிறாங்க. ஒரு காரை சார்ஜ் பண்ணால் ஏசி டு டிசி பண்ணி சார்ஜ் 6 மணி நேரம் 5 மணி நேரம் சார்ஜ் பண்ணக்கூடிய இதுவே 70,000-80,000 சொன்னால் எப்படி வாங்கி வைப்பாங்க ஒரு வீட்டில்? அதான் கார்லேயே அவங்களே கொடுத்துட்றாங்க, கார் வாங்கினா அவங்களே கொடுத்துட்றாங்க. சரி, ஒரு வேளை வந்து ஒரு பொது இடத்துல வைக்கணும்னா கூட வந்து 70,000-80,000 கொடுத்தாலே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. ஏன் அப்படி பண்ணுறீங்க? 25,000 மதிப்புள்ளது தான் அதிகபட்சம் லாபம் உட்பட சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் நான். மேக்கிங் காஸ்ட் என்ன, ஒரு ஒரு 7 ரூபா வருமா, 8-10 ரூபா வருமா, மேலே 10 ரூபா வச்சு லாபம் வச்சு வீங்க. எதுக்கு 70,000 விற்கிறீங்க? 20,000 வீங்க. அதேமாதிரி கமர்ஷியல் பார்த்தோம் வச்சுக்கோ, இந்த டிசி டு டிசி பார்த்தோம் வச்சுனா 25 கிலோவாட் வந்து 250 கிலோவாட் வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் போய் கேட்டாக்கா 10 லேக்ஸ் கொடுங்க, 25 லேக்ஸ் கொடுங்க அப்படி. என்ன என்ன ஏன் பண்ணுறீங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாஸ், இந்த சின்னதாக அந்த போர்ட்டபிள் வெல்டிங் இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்ஸும் அந்த போர்டும் அதுவும் இந்த இந்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்டு இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சின்ன சின்ன மாற்றங்களோட இதாக உள்ளே இருக்குது. உங்களுக்கு அந்த போர்ட்டல் வெல்டிங்களுடைய விலை என்ன இன்றைக்கி? 5,000-6,000-8,000-4,000-3,500 கரெக்ட் கரெக்ட் கரெக்டாக நல்ல நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னாக்க ஒரு 5-7 ரூபா அவ்வளோதான் வருது. அது உங்களுக்கு வந்து ஏசி அப்படி டிசியாக மாற்றி உங்களுக்கு அந்த வெல்டிங் ராடை வந்து வெல்ட் பண்ண கரெக்டாக பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது சர்க்கியூட்ஸ்லாம் உள்ள. நீங்கள் பிரித்து பார்த்தா அது இது சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணணும் புரியும், வலிக்கும் வலிக்கும். நான் சொன்னது உங்களுக்கு என்ன என்னடா அப்படி ஓப்பனாக சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு இதை நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. கொஞ்சம் நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இறங்கி வந்து மக்களுக்கு, ஏன்னா நாளைக்கு போர்டு கீடு ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னாக்க நீங்கள் யானை வில குதிரை வில சொல்கிறீங்கல்ல. 70,000 சாதாரணமாக உள்ள சின்ன விஷயத்தையே சொல்கிறீங்க, ஏசிடி டிசியே சொல்கிறீங்க, டிசிடி டிசிலாம் எவ்வளோ இவ்வளோ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சொல்கிறீங்க. அவங்களாம் நாளைக்கு தூக்கி போட்டுருவோம் அவ்வளோதான், இது பக்கமே வரவே மாட்டான் ரிப்பேர் ஆச்சுன்னா.
இப்படி ஒரு காலத்தில் இன்வெர்டர்னால் பெரிய ஒரு உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதை தாண்டி வந்து போர்டு இருக்கும், மாஸ்ஃபெட் இருக்கும், இவ்வளோத்தையும் வந்து ஃபில்ட்ரேஷன் நிறைய விஷயம் ப்ராசஸ் பெரிய பெரிய யூனிட் அது அதெல்லாம் இப்போ தூக்கி போட்டு ஒரே ஒரு போர்டு வந்துருச்சு இல்லை, டிரான்ஸ்ஃபார்மரே இல்லாமல் போர்டு வந்துருச்சு இல்லை. அதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஆன் கிரிட்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம், ஹைப்ரிட்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக பேச அதே போல் தான் இது வேறு ஒன்றும் கிடையாது. பக்காவான கூலிங் சிஸ்டம் மேலே மாஸ்ஃபெட் மற்ற விஷயங்களாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சின்னதாக ஒரு ஏசி டு டிசி வந்து பவர்ஃபுல்லான ஒரு குட்டி ரெகுலேட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இப்போதைக்கு இருக்கிறதுலே ஓரளவுக்கு நம்பிக்கையான ஒரு விஷயம்னா டாடா மோட்டார்ஸுடைய இவி கார்ஸ் நல்லாயிருக்கு. அதேமாதிரி வந்து அதில் பார்த்தா டாடா பஞ்ச் வந்து இப்போது அறிமுகம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 22,000 வந்து முன்பணமாக கட்டி நம்ம புக் பண்ண போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 9.5-10 lakh rupees ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் நினைக்கிறேன். ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா டூ வீலரில் டிவிஎஸ் ஐக்யூப் நல்லாயிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க, ஷோரூம் போங்க. ஏத்தரில் ஒரு புது மாடலாக விட்டுருக்கவங்களுக்கு தெரியும் வந்திருக்கு. ஸோ அதில் கூட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கு. பஸ் இப்போது ஓரளவு வந்து ஏத்தரை பொறுத்த வரைக்கும் புது அப்டேட்னா வண்டி ஏதாவது போயிட்டு கீழே ஃபால் ஆகிடுச்சு, விழுந்துடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதெல்லாம் ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் தான் வேணும். வண்டி வந்து தன்னைத்தானே புரிஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாக்க ஆஃப் ஆகிடும். டோட்டலாக பேட்டரியிலேருந்து போகக்கூட சப்ளையை டோட்டலாக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். எம்சிபியில் ஆஃப் ஆகக்கூடாது, டேரெக்டாக வந்து கட் ஆஃப் பண்ணிடும். அந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம், வரவேற்கின்ற விஷயம். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான சில அப்டேஷன் நல்ல விஷயங்களை கொடுக்கும்போது அவங்க ப்ரைஸ் கொஞ்சம் ஹைப் பண்ணுறாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க நினச்சா இதிலே இருக்கிறதுலே கொடுக்க முடியும். அவங்க வந்து புது புது பேரை வைக்காமல் இந்த ஏத்தர் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அது அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு பேர்லாம் வைக்காமல் சொல்கிறேன் நான். நான் ஸ்லீக்கு, ஸ்லைமு, அப்புறம் வந்து ஹைப்பு அப்படிலாம் வைக்காமல் அது அந்த அதுலேயே சின்ன சின்ன எக்ஸ், ஒய், இசட் ஏதோ வச்சுருப்போம். ஆனால் வந்து அந்த அப்டேஷன் கொடுக்குறப்போ அந்த அந்த ப்ரைஸில் கொஞ்சம்லாம் முன்ன பின்னிடலாம். ஒரு ஒரு 10,000 மக்கள் தாங்குவாங்க என்ன. ஸோ அந்த விதத்தில் வந்து ஏத்தர் நல்லா தான் இருக்குது, போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் பேட்டரியில் அப்டேஷனோட ஒரு ஒரு புதுமையான டெக்னாலஜி இருக்கும். தமிழ்நாட்டிலேயோ மற்ற இடத்துல இல்லாத ஒரு டெக்னாலஜியோட பிஎன்சி எலக்ட்ரிக் அவங்க வந்திருக்காங்க, கோயம்புத்தூர் நிறுவனம். ஆல்ரெடி நான் பதிவிட்டிருக்கேன் நான். அவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த பவுச் பேட்டரி, பேட்டரி பேக்கில் பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 வந்து பவுச்சாக பேட்டரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வண்டி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டரி எதாவது ஆச்சுன்னா எனக்கு அத்தன் போய்டும் சொல்லிட்டேன் நான். வண்டி ஓடலைனா பேட்டரி எந்த, வண்டி ஓடிச்சுன்னா பேட்டரி வரும், வீடியோ வரும், இல்லை வீடியோவும் வராது, பேட்டரியில் தூக்கி போடுவேன், வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேன். நான் சொன்னதுக்காகல நீங்கள் வந்து நேரில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போகிறோம். உங்கள் ஊர் நியர்பை கூடிய நிறைய ஷோரூமுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் அந்த இதில் கொடுத்துருக்கேன் நான், அந்த பதிவில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தா வந்து IP67 டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் நான் உள்ள தண்ணிக்குள்ளே போட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ உள்ள பிரச்சனை அதுதானே, எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுது. என்ன காரணம் இல்லாமல் சீசன் மாறி மாறி மழை ஊற்றுது, பயமாக இருக்குது எங்கே நம்ம எலக்ட்ரிக் வண்டியோ மற்றதோ டேமேஜ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்த என்ன தான் நம்ம பாதுகாப்பாக வச்சாலும் அவங்க சைடில் கம்பெனி சைட்லேருந்து கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய விஷயமா கொடுத்தாங்கன்னா சரி பரவாயில்லப்பா, எதுவும் ஆயிருக்காதுன்னு கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்கலாம்ல, நம்பிக்கையோடு இருக்கலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த பிஎன்சி எலக்ட்ரிக்கில் பார்த்தோன்னா வந்து சேலஞ்சர் 115 ஒரு மாடல் வருது. அதேமாதிரி பார்த்தோன்னா வந்து சேலஞ்சர் 125 மாடல் வருது. சிங்கிள் பேட்டரி, டபுள் பேட்டரி, ரேஞ்ச் நல்லா தான் போகுது. கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் பேட்டரி போட்டோம்னா 90 kilometers ரேஞ்ச் சொல்கிறாங்க, 100 சொல்கிறாங்க பட் 90 வச்சுக்கலாம். அதேமாதிரி டபுள் பேட்டரி போட்டோம்னா கிட்டத்தட்ட 200 kilometers ரேஞ்ச் சொல்கிறாங்க, 185 ஓகே தான். அது அந்த சடன் டரன் பிக்கப்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக வண்டி வந்து ஓட்டுறது ரைட் நல்லாயிருக்கு. அதுமாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி பின்னாடி ஏதாவது வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், அதுக்கு அவங்களே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதை நேரில் போய் கேளுங்க, ஆலோசனை கொடுப்பாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பஸ் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சில வெஹிக்கிள்லாம் சக்ஸஸாக கொண்டு வராங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்க அவங்களுடைய டிசைனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன், இல்லை வந்து வேறு ஒரு வெஹிக்கிள் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை அப்படியே அப்படியே கடப்பில் போட்டுறாங்க. ஒன்ஸ் இது சக்ஸஸ் பண்ணி இது கரெக்டாக மார்க்கெட்டில் போயிட்டுருக்கும் போது இதில் கவனத்தை செலுத்தாமல் சில பேர் என்ன பண்ணால் வேறு ஒரு வெஹிக்கிள் நான் வந்து இன்ட்ரா கொடுக்குறேன், இது அவங்களுக்கானது, இது இவங்களுக்கானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். அது பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி வந்து ஏத்தரெலாம் பண்ணிதாக்க என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஓலா கூட பாருங்கள், பார்க்குறது ஷேப்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்குறது ஒரே அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஒரு நிறுவனம் வந்து ஒரு பிராண்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மக்கள் மனசில் அப்போ தான் கொண்டு போய் லாங் லாஸ்டிங்காக நிற்க முடியும். ஒரு விஷயம் இருக்குல்ல, அது விட்டு சும்மா டிசைனை மாற்ற மாத்திரேன், நீங்கள் பேட்டரி இங்கே வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, ட்ரே வச்சுக்கோங்க இல்லையா, வீல் பேஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், பழைய ரெட்ரோ ஃபிட் மாடலில் கொண்டு வரேன், பழைய கஃபே ஸ்டைலில் நான் கொண்டு வரேன், இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க.
எல்லாம் பண்ணிங்கன்னா அது ஒருவேளை அதில் ஏதாவது ஃபெயில் வந்து நீங்கள் சந்திச்சிங்கன்னா இது டோட்டல் அடிவாங்க, சக்ஸஸ் ஆனது ஃபுல்லாக அடிவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தா வந்து உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் மாதிரி இல்லை வந்து மகேந்திரா மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தா அவங்களுடைய ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் கூடிய அந்த வேரியண்ட் அந்த 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 ஷெல்லை வந்து அப்படியே ஈவிக்கு மாற்றுறாங்க. சரி பாசே, நம்ம நிறைய பதிவுகள் போடுறதுல ரொம்ப லிமிட்டாக தான் போடுறோம், இதுதான் டச்சு விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் அப்பப்போ நம்ம தலை கட்டிட்டு போகிறோம் என்ன. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். பெரிய ஈவியில் நியூஸ் அப்டேட்டாக பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சொல்லணும்னா டெய்லி நான் கூட நியூஸ் வாசிப்பேன், ஏன்னா நீங்கள் கேட்க தயாராக இருக்கும்ல. பார்க்கலாம் பாசு, சி வெவ்வேறு ரைட்.